ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குருவே சரணம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாம் தரிசிக்கப் போகிற மகான் ஒரு நாயனார். அவர் பேர் சாக்கிய நாயனார் அப்படின்னு பேர். சாக்கிய நாயனார் இவர் எந்த ஊர், இவருடைய சொந்த ஊர் அப்படின்னா காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் திருச்சங்கமங்கை அப்படின்னு ஒரு கிராமம், அதுதான் இவருடைய அவதாரத்தலம், அங்கே தான் பிறந்தார் இவர். இந்த கிராமத்தில் பிறந்து வளர்கிற போது புத்த சமயத்தின் பால் ஈர்க்கப்பட்டார். இந்த காலத்தில் பௌத்தம் கொஞ்சம் மேலோங்கி இருந்தது, எல்லா இடத்துலையும் புத்தர் வழிபாடு இருந்தது. நம்ம பல ஊர்கள் பார்ப்போம், காஞ்சிபுரம், திருவாரூர், இந்த ஊர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு காலத்தில் இந்த வழிபாடு அதிகமாக இருந்தது, பௌத்த மத வழிபாடு அதிகமாக இருந்தது. இவர் என்ன பண்ணார், இந்த பௌத்த மதத்தை தழுவின பிறகு இந்த பௌத்த மதத்தோட கோட்பாடுகளை படிக்க ஆரம்பித்தார். சாக்கியர் அப்படின்னாலே ஒரு புத்த சமயத்தை தழுவுகிறவர் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு இந்த பேருக்கே அதான் அர்த்தம். அது இப்போ நம்ம எதை எந்த மதத்தை நாம் சார்ந்திருக்கிறோமோ அந்த மதம் சம்பந்தமான நூல்களை படிக்கிறது நம்ம அது வழக்கம் இல்லையா. எந்த மதத்தை சார்ந்திருக்கிறோமோ அது சம்பந்தமான நூல். அதுபோல் இவர் என்ன பண்ணுறார், இந்த பௌத்த மதத்திற்கு உண்டான நூல்களை படிக்கிறார். ஆனால் இப்போ படிக்கிற போது அவரோட மனசில் சில கேள்விகள் எழும். யார் படிக்கிறாங்களோ அவங்க மனசில் சில கேள்விகள் எழும். என்ன கேள்வி எழும், இந்த பிறப்பினுடைய நோக்கம் என்ன, இந்த பிறப்பில் நம்ம எப்படி வணங்கிறது, இதெல்லாம் சாதாரணமாக வரக்கூடிய கேள்விகள். இவர் என்ன நினைக்கிறார், இந்த உயிர்களுக்கு எந்த விதமான கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாது, இப்படி பலவிதமான கோட்பாடுகளை தெரிஞ்சுண்டு பல நூல்களை பௌத்த மதத்தில் படிக்கிற போது இவருடைய அடிப்படை சந்தேகங்களுக்கு பதில் இல்லை. எந்த கடவுள் நமது பிறவி பிணிகளை அகற்ற வல்லவர், எந்த கடவுள் நமது கர்மாக்களை அகற்ற வல்லவர், இதுக்கெல்லாம் பதில் கிடைக்கல. அவர் சார்ந்திருக்கிற பௌத்த சமயத்தில் பல நூல்களை படித்தும் அவருக்கு பதில் கிடைக்கலேங்கிற காரணத்தினால இவர் என்ன பண்ணினார், காஞ்சிபுரத்துக்கு வந்து சைவம் சம்பந்தமான நூல்களை படிக்க ஆரம்பிக்கிறார். அப்படி படிக்கிற போது அவருக்கு தெரிகிறது, சிவனே இந்த உலகத்தின் பரம்பொருள், அந்த சிவனை பற்றி கொண்டு விட்டால் நமக்கு எல்லா விதமான இன்பங்களும் கிடைக்கும். இன்பம்னா இந்த இடத்துல என்ன இன்பம், நாம் நினைக்கிற அந்த காமம் அந்த இன்பம் கிடையாது, ஆசை கிடையாது, பேராசை கிடையாது, இறை இன்பம். அந்த இறை இன்பத்தில் நம்ம திளைக்க ஆரம்பித்தோம், சிவனை வழிபட ஆரம்பித்தோம் அப்படின்னாலே நாம் தேடுகிற இன்பம் நமக்கு கிடைத்துவிடும், அதுவே இந்த பிறவி பிணியை போக்க வல்லது அப்படிங்கிறத படித்து தெரிஞ்சுக்கிறார். இப்போ இவருக்கு எதன் மேலே நாட்டம் வருது, சைவ சமயத்தின் மேலே ஒரு நாட்டம் வருது. கால சூழ்நிலை காரணமாக புத்த சமயத்தில் இருந்தாலும் பௌத்தத்தை தழுவினாலுமே இந்த சைவ சமயத்தின் மேலே ஒரு பிடிப்பு, ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது. எல்லாத்துக்கும் காரணம் என்ன, மனசு இல்லையா. இந்த மனசு எதை விரும்புகிறதோ அதை நோக்கி தான் நம்ம போகிறோம், அதை நோக்கி தான் போகிறோம். இந்த மனசு இன்றைக்கி சாயங்காலம் இந்த மாலுக்கு போகுதுன்னா அந்த மாலுக்கு போய்டுறோம், இன்றைக்கி இந்த படத்துக்கு போகணும்னு சொன்னால் அந்த படத்துக்கு போயிடுறோம், இந்த ஊருக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு மனம் விரும்பினா அந்த ஊருக்கு போயிடுறோம். இவரோட மனம் என்ன விரும்புகிறது, சைவ சமயத்தில் இந்த சர்வேஸ்வரனை தவிர இவர் ஒன்றும் கிடையாது, இவன் தான் அனைத்துக்கும் காரணம்னு தெரிஞ்ச உடனே சிவனை வழிபட ஆரம்பிக்கிறார். ஆச்சரியமாக இருக்கு இல்லையா. இதனுடைய தொடர்ச்சியை நாளைய நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.